நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம். வாகன விழிப்புணர்வு பிரச்சாரம் கடலூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மத்திய அரசின் திட்டங்கள் பொதுமக்களிடையே கொண்டு சேர்க்கும் வகையில் இந்த வாகன பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு ஒன்றியங்கள் மற்றும் ஊராட்சிகளில் இந்த விழிப்புணர்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கமாபுரம் ஒன்றியம் ஊ கொளப்பாக்கம் ஊராட்சியில் சென்னை உர நிறுவனம் விவசாயிகளுக்கு ட்ரோன் மூலம் மருந்து தெளிப்பது எப்படி என செயல் விளக்கம் காண்பிக்கப்பட்டது. இதனை விவசாயிகள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். ட்ரோன் மூலம் மருந்து தெளிப்பதால் நேரம் குறைபாடு மற்றும் செலவினங்கள் மிச்சப்படுவதாகவும் எடுத்துரைக்கப்பட்டது. இதனை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்தால் பொதுமக்கள் மிகுந்த பயனடைவார்கள் என பொதுமக்கள் தெரிவித்தனர். மேலும் இந்திய அஞ்சல் துறை மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து சாத்தமங்கலம் கிராம அஞ்சலக ஊழியர்கள் தங்கள் பகுதியில் செல்வமகள் சேமிப்பு திட்டம் மற்றும் பல்வேறு காப்பீடுகள் குறித்து எடுத்துரைத்தனர். இதனை பொதுமக்கள் ஆர்வமுடன் கேட்டறிந்தனர். இதில் சேர்வதற்கும் ஆர்வமாக உள்ளனர். இந்தியன் ஆயில் நிறுவன விருத்தாச்சலம் விநியோகஸ்தர் ஜேசி ஏஜென்சி உரிமையாளர் சந்திரன் கூறுகையில், பிரதம மந்திரியின் எரிவாயு திட்டம் தங்கள் பகுதியில் சிறப்பாக செயல்படுத்தப்படுவதாகவும், பொதுமக்கள் இதை ஆர்வமுடன் விண்ணப்பித்து பயன்பெற்றுள்ளனர் என்றும் தெரிவித்தார். மேலும் இத்திட்டத்தில் பொதுமக்கள் சேரவும் அறிவுறுத்தினார். முதனை சென்ட்ரல் வங்கி மூலம் விவசாயிகள் அளிக்கும் பல்வேறு திட்டங்கள் குறித்து சென்ட்ரல் வங்கியின் ஊழியர் விவசாயிகளிடம் எடுத்துரைத்தார். மேலும் கமாபுரம் வட்டார சுகாதாரத்துறை மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து சுகாதாரத்துறை பணியாளர்கள் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளிடம் பயன்படுத்தி இதனை திட்டங்களை பயன்படுத்தி பயன்பெறுமாறு எடுத்துரைத்தனர். இந்நிகழ்ச்சியில் ஊ கொளப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் கலியபெருமாள், விருத்தாச்சலம் வேளாண் அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் குமார் மற்றும் இந்திய அஞ்சல் துறை ஊழியர்கள், முதனை சென்ட்ரல் வங்கி ஊழியர்கள், இந்தியன் ஆயில் நிறுவன பிரதிநிதிகள், பொதுமக்கள், விவசாயிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். அகில இந்திய வானொலி மற்றும் பொதிகை செய்திகளுக்காக கடலூர் மாவட்டத்திலிருந்து ப. இளஞ்செழியன்.